வெல்கம் டு அவர் சேனல் மதர்ஸ் பேஷன். நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனி செய்ய போகிறோம். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த ப்ரௌனி தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த ப்ரௌனி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து எல்லாமே இயற்கையான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். நோ எக், நோ பட்டர், நோ ஆயில், அது மாதிரி அவன் இல்லாமலே நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா நம்ம நோ மைதா, நோ எக் அந்த மாதிரி ஒரு கேக் வந்து செய்ய போகிறோம். இது இந்த சுகர் பேஷண்ட்னாலும் வயசானவங்கனாலும் சாப்பிடலாம். இப்போ அந்த கேக்குக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஓட்ஸில் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான ஃபைபர் இருக்குது, அதனால் ஓட்ஸ் வந்து நம்ம சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ பாதாம் பருப்பு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது, அதனால் நம்ம இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கால் கப் அளவுக்கு கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் தான் நம்ம சேர்க்கணும். அது 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறக்காக தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு தயிர், இதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது ஹீட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி என்னெல்லாம் சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம இதில் வந்து எந்த தண்ணியுமோ நம்ம சேர்க்கலை, தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்கலை, முட்டை சேர்க்கலை. அதனால் முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கும் இது கரெக்டாக இருக்கும். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே டெக்கரேஷனுக்காக நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம சாக்லேட், வீட்டில் என்ன இருக்கோ நம்ம அதை, நான் சாக்லேட் தான் இருந்துச்சு அதனால நான் சாக்லேட்டு மேலே அப்படி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரீஹீட்டும் ஆயிட்டு நம்ம இதில் இப்போ வைக்க வேண்டியதா. இப்போ நான் இதை வச்சுட்டு மூட போகிறேன். லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு குச்சி வச்சு குத்தி பார்ப்போம். ஒட்டாமல் வந்துருக்கு, நல்லா வெந்துட்டு. இனி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அதை பீஸ் போடலாம். இப்போ நம்ம பாத்திரத்துலேருந்து கேக்கை வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப க்ளீனாகவே வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணுறோம். சூப்பராக கட் பண்ணக்கு வந்திருக்கு. இதை நம்ம வீட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு அல்லது யாராவது கெஸ்ட் வராங்கனாலும் கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப வேலை கிடையாதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது சாக்லேட்டுக்கு பதிலாக சாக்கோ சிப்ஸ் இருந்தால் நம்ம அதை போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.